இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இன்னைக்கு வந்து பிரிஞ்ச சொந்தங்கள்லாம் சேர்ற ஒரு நாள். ஸோ முதல்ல எடுத்தோன்னே மகா வந்து மாறனை பார்த்துட்டு நீ மாயன் மாதிரி இல்லை இல்லை நான் மாறன் மாறன் ராஜரத்னம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் வேறு அடிக்கடி இதை சொல்லிட்டுருக்கார், சொல்லிட்டு நீ மகா டாட்டர் ஆஃப் ரத்னவேல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே கங்க்ராட்ஸ் வேறு சொல்கிறார் கல்யாணம் முடிஞ்சதுக்கு, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு, அப்புறம் வந்து திருப்பி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது எல்லாத்துக்குமே எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குது, அவங்க தான் இதை நீங்கள் தான் வீட்டுக்கு சொந்தக்காரங்கிறாங்கன்னு ஒரு ரீகேப் மாதிரி அந்த லாயர் சொன்னதை சொல்கிறார். சின்னதாக முடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸ் பார்க்கணும். திருப்பி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே 7 மணி நேரம் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு கூடாது, பார்த்தாலே நம்ம கோவம் வந்துடும் அப்புறமா. ஸோ இது நடந்து முடிஞ்சு சூப்பராக கிறிஸ்பாக முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அம்மா மாமாவை வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மாமாவை சஸ்பென்ஸாக கால் பண்ணலாம் அப்படின்னு சர்ப்ரைஸாக ரத்னவேல் மாமாவை வர வைக்கிறாங்க. அவரும் வராரு, தமிழும் சரஸ்வதி கெட்டப்லேயே வராரு. ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு இவங்க மாயன்ட்டு வந்து என்னாச்சு என்ன விஷயம் இதுக்கெல்லாம் வெளில உட்காந்துருக்கீங்கன்னா டைம் அவங்க இதை இன்றைக்கே நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டாங்க எங்களை வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னோடனே சரி இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஆசையே இல்லைன்னு அவர் குழம்பிட்டு இருக்காரு. ஆனால் வந்து உங்களுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க பார்க்கன்னு சொல்லி மாயன் என்னை கிண்டலாக சொல்கிறாரு. யாருன்னா வந்து உன் தங்கச்சியும் உன் தங்கச்சி பையனும் வந்திருக்காங்க அப்படின்னோடனே என்ன சொல்கிறாரு, சும்மா கதை விடுறானா அப்படின்னா இல்லைன்னு மகாவும் சொல்கிறாங்க. உடனே இப்போ நீ வாடா போய் பார்க்கலாம்னா மாயன் கோவப்படுறாரு, நான் வரலன்னு சொல்கிறேன்னு என்ன தேவலாம் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அவர் கோபமாகவே இருக்காரு. மகாவும் நான் இப்போ வரல நீங்கள் போய் பாருங்கப்பான்னு அவர் உள்ளார போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே இவங்க சந்தோஷமாக எனக்கு இருக்க ஒரே ஒரு வழி தானேண்ணா, நான் வந்து வைராக்கியத்தோட திருப்பி வந்து சாதிச்சு தான் வரணும்னு இத்தனால நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் உனக்கு காலும் பண்ணல, அந்த மனநிலையில் அவன் நான் மாறண்டி மாயண்டி ஒழுங்காக பேசுங்கன்னா அவன்கிட்டையும் நான் என்ன பேசலை, அவனையும் வந்து அப்போ இருந்து திருப்பி திருப்பி நான் கால் பண்ண கூட இல்லை, அதுக்கு ஒரே காரணம் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மாறனை பார்த்தோன்னே இவர் ஒன்று இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே மாயன் மாதிரி இருக்க அப்படின்னோடனே அவன் தான் என்ன மாதிரி இருக்கான்னு இவர் சொல்கிறாரு. அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு அவங்க உங்கள் அம்மா தான் வைராக்கியத்தோடு இருந்தால் உனக்கு என்ன நீ கால் பண்ண வேண்டியதானே அப்படின்னோடனே எங்கள் அம்மாவோட வைராக்கியம் தான் ஏன் வைராக்கியம் அப்படின்னு ஒரு டிப்பிக்கல் அம்மா பிள்ளையாக அவர் பதில் வேறு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு வேறு சந்தோஷமாக குடும்பங்கள்லாம் ஒன்று சேருது. அதுக்கடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாசாணி நம்ம சொன்ன மாதிரியே வந்து மாறன்ட்ட ஒரு டீல் பேசுகிறாரு. நான் அந்த குடும்பத்தை அழிக்கிறேன், உனக்கு எதிரிக்கு எதிரி வந்து நண்பன், நான் உனக்கு நண்ப மாதிரி தான் நாச்சியார் குடும்பத்தை அழிக்கிறேன் அப்படின்றதுக்கு கையை வேறு கொடுத்தார். இவருடனே அவர் கையை கொடுத்ததுக்கப்புறம் சானிடைசரில் கை கழுவிட்டு எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக கிட்ட வச்சு பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன், இவங்களை அழிக்கிறதா தான் நான் அங்கேருந்தே அழிச்சிருப்பேன், ஒரு ஆன்லைன்லேயே அழிச்சிருப்பேன். கிட்டக்கு வந்து அவனுங்க வந்து நல்லது செய்யறனா தூரத்துலேருந்து பண்ணலாம், கெட்டதுனா வந்து கிட்டக்கு வந்து பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோடு வந்து முடியுது. ஸோ நாளைக்கு ஒரு டீலுக்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது, வருவாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு, யாரோட நடிப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, ப்ளஸ் மாசாணி கூட மாறன் டீல் வச்சா ஓகேவா அப்படிங்கிறலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.